போதண்டா ஏப்பா, உனக்கு போன் பண்ணி பண்ணி ஒயிஞ்சே போயிட்டேன். கிளம்பிட்டியா இல்லையா? அட்ரஸ் என்ன? மயிலாப்பூர்ல இருக்கிற புனித மேரி மாதா கோயில். உன் ஆள் ஆல்ரெடி அங்க போயாச்சு, நீயும் சீக்கிரமா போய் சேரு. அப்படியா? Excuse me. Good morning. நல்ல வேளை தாலி கட்டிறதுக்கு முன்னாடி யாரு வந்தியே? சாரி சாரி. வா, இவனை எல்லாம் வச்சிட்டு நான் என்னத்த பண்றது? எடு. ஸ்மைல். எங்க நம்ம ஆளை காணுமே? ஹலோ, வந்ததே லேட்டு, அதுக்குள்ள சைட்டா? இது காஸ்ட்லி கேமரா. சரி, கேமரா காஸ்ட்லி? எஸ். யூ வர்க் காஸ்ட்லி? ஷூர். நீ காஸ்ட்லி? எக்ஸாக்ட்லி. எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. யா. பட் நம்ம லவ் சீப். அப்படித்தானே? அதுல சோனு, நான் கொஞ்சம் வர்க் டென்ஷன்ல அப்படியே தூங்கிட்டேன். ரைட். அப்ப நீ இப்படியே இரு, நான் காலேஜ் முடிச்சிட்டு அப்படியே ஊருக்கு கிளம்பிடுறேன். ஏய், நான் வர்க் பண்ற நமக்கு தானே, அத போய் இப்படி சீப்பா பேசுற? இது என்ன, என் ஃப்ரெண்ட் கல்யாணமா? உன்னை பாக்கணுமேனுதான் நீ வர்க் பண்ற பிளேஸுக்கு வந்த. நம்ம லவ் பண்ண ஆரம்பிச்சு 2 இயர்ஸ் ஆகுது, ஒரு நாள் ஆகுது. டைம் கீப் அப் பண்ணிருக்கியா? இல்ல, ஆல்வேஸ் நான் தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஏய், சாஃப்ட்லி சாஃப்ட்லி. ஏன் கத்துற? இவன் வேற. இப்பதான் வந்த, அதுக்குள்ள கொக்கி போட்டியா? ஏய் பட்ட சோனு. உள்ளே காண்போம்.
ஒரு காதல் ஒரு கங்கட்டி வீட்டை மாஜமானை விட பெண்ணுக்கே புணர்ச்சிகள் அதிகம் என்ன வீக்கமல்ல புள்ளிருந்து வரும் வாக்கு என்னை நம்பு இப்புள்ளது நட்பு மட்டும் உனக்கு தெம்பு அன்பண்ண நண்பனை மனம் அபத்தில் அறிஞ்சு மூச்சு காதலியை பிரிந்தால் மனம் அழுகும் காதலில் அடையும் திருப்தி அதுதான் ஆத்மசாந்தி ஒரு நாள் அதுவரை உணர்ச்சிகளை எழுதாக்கு உண்மைகளை பாடலாக்கு உனக்காக இறைவனை நான் வேண்டிக் கொள்கிறேன் அடைய மன்னித்தான் இதற்கு சாட்சி இன்னும் கொஞ்சம் இருக்கு அதையும் சொல்லி விடுகிறேன் ஆட்சி தோட்டாலும் அல்லது போடு அன்பான காதலிக்கு அனைத்தையும் கொண்டு நான் ஒற்றன் உன் நண்பன் காதலில் வெற்றி அடைந்தால் சொல்லி எனக்கு இது எப்படி இருக்கு குட் சுத்த வேஸ்ட் ஐயோ டேஸ்ட் பாரு இது அப்புறம் எக்ஸலென்ட் அப்படியா ஓகே எப்படி இருக்கு நீ எடுத்ததுலே இதுதான் பெஸ்ட் எனக்கு ஃபுல்லா போய் பேச வேண்டியதா இருக்கு உன்னு கிருஷ்ணா காலேஜ் முடிஞ்சு எங்க போன என்ன ஒண்ணுமே தெரியல கல்யாணம் ஆச்சு என்னோட பேச்சுலர் பார்ட்டி நீ வர நீங்களும் தான் படிக்கும் போது ஒன்னா இருந்தோம் இப்ப பார்ல ஒன்னா இருக்கும் அருணும் சுந்தரும் மும்பைல செட்டில் ஆகி கலக்கிட்டு இருக்காங்க நானும் 2 மந்த்ஸ்ல அங்க போயிருவேன் By the way, Krishna, Sonu America le ninga padike vandirukalla? America vidra. Bombay is total fun macha. Exactly da. Hey, lathi niye kudichu pole. Engal konja vibe pa. Krishna, you Sonu Bombay varinga. Anga nanu Arunu ungalku sama party arrange pandrom, okay? Hey, mollu unga oorla iruka party ku sor porra. Appra engalukku party vekkalam. Party ku la ipo no sor ma, only beer. Come on guys, have it. Excellent. இன்னைக்கு ஃபுல்லா அடிக்க போறோம்டா கீழே கவுற வரைக்கும் என்ன ஒரு வார்த்தை மச்சி மச்சி அது சரி கொஞ்சம் எனர்ஜிய உன் வைஃப்காக வச்சிடுற ஆமாண்டா என்ன ஜோக்கா ஏ சரக்கு அடிச்சாதான்டா பேட்டரி சார்ஜ் ஆகும் டைம் ஆகாதான் நம்மளுக்கு மூடே ஏறும் ஏய் மச்சி இந்தாடா இன்னொரு ரவுண்ட் அடி ஊத்து ஊத்து கிருஷ்ணாக்கு நிறைய ஊத்து அவனுக்கு நல்லா சார்ஜ் ஏறிடும் அப்புறம் சொல்லு சோனு இந்த வருஷம் என்ன பண்ற ஃபைனல் இயர் பிஜி சீனியருக்கு அப்ப எல்லா விஷயமும் பெட்டரா தெரியும்ல ப்ரோ சோனு இவனோட என்ன பண்ற இவன் சரியான பொறுக்கியாச்சே நீயே ஒரு சொல்லு இவன் அருண் கிட்ட கேட்டு எல்லா பொண்ணுங்க நம்பரையும் வாங்கி நல்லா சொல்லு விடுவான் எவ்வளவு பொண்ணுங்க அலைய விட்டுருக்கான் தெரியுமா இவன் பொண்ணுங்கன்னு சொன்னவனதான் எனக்கு ஞாபகம் வருது இவன் காலேஜ்ல என்ன பண்ணா தெரியுமா சௌமியாவ தியேட்டருக்கு வர சொல்லி அவளை கரெக்ட் பண்ணி லிப் டு லிப் அடிச்சுட்டான் ஏய் சோனு நம்பாத ப்ளீஸ் டேய் சாரா இரு இரு நான் ஒரு கேள்வி கேக்குறேன் உனக்கெல்லாம் எப்படிடா கல்யாணம் ஆச்சு வாட்ஸ் ராங் வித் மீ மேன் காலையில இருந்து வேலை செஞ்சு சரி நாம டயர்டா இருக்கும் போது வைஃப் நம்மள அரவணைச்சு கேர் எடுக்கும் போது கிடைக்கிற அந்த சுகம் இருக்கு ஏய் உங்களை மாதிரி வெட்டி பசங்களோட சேர்ந்து தண்ணி அடிக்கும் போது கிடைக்குமா அது ரொம்ப நல்லவன் அவன் அதான் நேத்து ராத்திரி என்ன கூப்பிட்டு குஜிலி வீட்டுக்கு போனான் டேய் அதுக்குள்ள ஆரம்பிச்சிட்டியா எப்ப நிறுத்தலா இப்ப ஆரம்பிங்க டிசரா வைஃப் வராங்க டேய் அவங்க கிட்டயும் வெளியில அவுத்துடலாமா என்ன அப்படியே ஜாலி டேய் சும்மா இருங்கடா ஓகே ஓகே சரி கடைசியா யா வைஃப் கா ஒரு ரவுண்ட் சியர்ஸ் ஜஸ்ட் புட் அப் சியர்ஸ் சியர்ஸ் என்னமா உன கிண்டல் பண்றாங்க போதும் போதும் நீங்கள க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா அப்ப இல்ல எதுவும் இல்ல காலேஜ்ல இருக்கிற வரைக்கும் க்ளோஸா இருந்தோம் அதுக்கு அப்புறம் டச் விட்டு போச்சு ஆஃப்டர் தட் ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் மீட் பண்றோம் ஐ நெவர் தாட் தட் ட்ரீம்ஸ் கிட் சோ
என்ன அப்படி பாக்குறமா? நீ நிஜமாவே ரொம்ப அழகா இருக்க. போய் காரா. Are you okay? Krishna, அவ செத்துருப்பாடா? இரு, பின்னாடி கார் வருது பார். வண்டி எடு, வண்டி எடு, எரி வண்டிய. டேய், போனை கொடு. கிருஷ்ணாக்குமா? கொஞ்சம் இந்த சைடு வாங்க, கொஞ்சம் இன்னும் அப்படியே இருங்க. தேங்க்யூ. ஆல் சயின்ஸ் மேஜர் ஸ்டூடண்ட்ஸ் கிராஸ் டு அசெம்பிள் இன் தி காலேஜ் கிரவுண்ட் ஃபார் தி கன்வொகேஷன். போலாமா? போலாம். காலையிலிருந்து எத்தனை வாட்டி கால் பண்ண, ஏன் பிக்கப் பண்ணல? பிரியா கான்வெகேஷனுக்கு போயிருந்தேன், அவ உன்னை பத்தி கேட்டா. எனக்கு தூக்கமே இல்ல, தெரியுமா? நடந்ததை நினைச்சு உனக்கு கொஞ்சம் கூட கில்ட்டியாவே இல்ல. எதுவுமே நடக்காத மாதிரி எப்படி உன்னால இப்படி இருக்க முடியுது? சோனு, நானும் அப்செட்டா தான் இருக்கேன். அப்செட்?
அட்லீஸ்ட் அந்த பொண்ணுக்கு என்னாச்சுனாவது நம்ம பாத்துருக்கணுமா இல்லையா? இத பாரு, நடந்தது ஒரு ஆக்சிடென்ட். நாம ஒண்ணு தெரிஞ்சே பண்ணல. அதையே திருப்பி திருப்பி நினைச்சுக்கிட்டு அப்செட் ஆயிட்டு இருக்காத. நீ ஒண்ணு கார் ஓட்டல, அதான் ஈஸியா சொல்லிட்ட. ஹலோ கதிர். ஆ வாப்பா. ரொம்ப பிஸி போல இருக்கு. ஆ வந்தோமா, பிரிண்டை வாங்கணுமான்னு இல்லாம ஏன் என்ன பிடிச்சி ஓட்டுற? ஓகே ஓகே சரி, நான் கொடுத்த சிடி எல்லாம் அங்க பிரிண்ட் போட்டாச்சா? ஆ ஒரு நிமிஷம். கிருஷ்ணா, இந்தாப்பா நீ பிரிண்ட் போட கொடுத்த சிடியும் போட்டோவும். ஒரே மாதிரி வெள்ள கூட இருக்கு. பிரிண்டர்ல ஏதாவது ப்ராப்ளமா? சில போட்டோஸ்லாம் சரியாவே வரல. டேடா, போட்டோ நல்லா இருந்தா நீங்க ரொம்ப அழகா எடுத்திருக்கீங்கன்னு அர்த்தம். அதுவே நல்லா இல்லனா பிரிண்டிங் மிஸ்டேக்னு அர்த்தம். எங்க காமி, பிரிண்டர்ல ப்ராப்ளம்னா அது ஏன் ஃபால்ட்? அதுவே சிடியில ப்ராப்ளம்னா ஏதோ சிடியை காட்டு. இத்தனை வருஷமா பிரிண்டை போட்டுன்னு போறான், இது வரைக்கும் எந்த குறையும் சொன்னதில்லை. இன்னைக்கு இன்னமும் அது இதுன்றான். சரி போட்டு பார்த்தா கரெக்டா தெரிஞ்சிட போகுது யாருடைய ஃபால்ட்டுன்னு பாப்போம். சிடியில ஒரு மிஸ்டேக்கும் இருக்காது கதர், நான் தானே போட்டேன். அப்படியா? அப்போ இது என்ன வந்து பாரு. பாரு, கிருஷ்ணா கதா தர கிருஷ்ணா. Thank you.
யா பாப்பா. என்னம்மா உடம்பு சரியில்லையா? நோ டாட். சரி, கிருஷ்ணா எப்படி இருக்காரு? அவருக்கு விசா ரெடி பண்ணியாச்சா? சீக்கிரம் காலேஜ் முடியுமா? அதுக்கப்புறம் தான் உங்க கல்யாணம். ஓகே டாட், பாய். பாய். சாமிக்கு ஊதுவத்தி காட்டுறதுக்கு எவ்வளவு நேரமா? அந்த தெய்வத்துக்கு காட்டேன். இந்த தெய்வத்துக்கு மாறு வேஷமா போதும் காட்டினது. யாரா அது? காலையிலேயே மரியாதை குறைவா பேசுறது? வேற யாரு? நம்ம கஸ்டமரா தான் இருக்கும். என்ன பிரச்சனை? என்ன பண்ண தெரியுமா? என்ன பண்ண எனக்கே தெரியாம என் போட்டோவை ஒரு விளம்பர கம்பெனிக்கு விசிட். குட், வெரி குட். கூல் டவுன். பத்திரிக்கையும் போஸ்டர்லயும் உங்க போட்டோ வந்ததுன்னா உங்களுக்கு ஒரு பாப்புலாரிட்டி தானே? அதுக்கப்புறம் நீங்க சினிமால பெரிய ஹீரோயினா கூட ஆயிரலாம். இவன் பண்ண விளம்பரத்துக்கு எனக்கு சினிமா சான்ஸ் வராது, வேற சான்ஸ் தான் வரும். குட், வெரி குட். ஒரு காண்டம் விளம்பரத்துல ஏன் போட்டோவை போட்டதுனால சித்ரா சித்ரான்னு ஆசாசியா கூப்பிட்டு இருந்தவங்க எல்லாம் காண்டம் சித்ரா காண்டம் சித்ரான்னு ஒரு மாதிரியா கூப்பிடுறாங்க. நல்லா இருக்கேன், தேங்க் யூ. நல்லா இருக்கா? அந்த ஆக்சிடென்ட் பத்தியே நினைச்சுக்கிட்டு தூங்கி இருப்ப, அதான் பயந்திருக்க. சியர் அப். நேத்து பிரியா காலேஜ் ஃபங்க்ஷன்ல எடுத்த போட்டோஸ் எல்லாமே வேஸ்ட். இத பாரு. ஃபுல் ரோலமா? இப்ப பிரியாக்கு தான் என்ன சொல்ல போறேனே தெரியல. ஏய், என்ன நீ எடுத்த எல்லா போட்டோஸ்லயும் ஒயிட் லைன்ஸா இருக்கு? தெரியல, ஏதோ லென்ஸ்ல ஃபால்ட்னு நினைக்கிறேன். கிருஷ்ணா, இந்த போட்டோவை பாரு. அந்த பொண்ணு ஒருவேளை செத்து போயிருப்பாளோ. ப்ளீஸ், முதல் வேலை அந்த கேமராவை சரி பண்ணும். இந்த கேமரால ஃபால்ட்டா இல்ல லென்ஸ்ல ஃபால்ட்டான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. ஓகே, ஒன் செகண்ட். Just a minute. Yeah. நீ எடுத்த போட்டோஸ்ல உள்ள மார்க் மாதிரி இந்த போட்டோஸ்லயும் இருக்கு பாரு. கிருஷ்ணா, அந்த ஆக்சிடென்ட் நடந்த இடத்துக்கு போலாம் வா. ஏய், உனக்கு எல்லாம் பைத்தியமா? நீ வரியா இல்ல நான் மட்டும் போட்டுமா? சோனு, எக்ஸ்கியூஸ் மீ. கேமராலயும் ஃபால்ட் இல்ல, லென்ஸ்லயும் ஃபால்ட் இல்ல. சீக்கிரம் ஆட்டியா? சீக்கிரம் பாத்து. என்னாச்சு? ஏதாவது ஆக்சிடென்டா? ரெண்டு நாளுக்கு முன்னாடி குடிச்சிட்டு வந்து வேலைய உடைச்சிட்டாமா? யாருக்கா ஏதாவது ஆயிடுச்சா? அப்படி எல்லாம் இல்லப்பா, வேலைதான் உடஞ்சிருச்சு. நிஜமாவா? யாருக்கும் ஒண்ணும் ஆகலையா? என்னது? இல்ல இல்ல, ஒண்ணு இல்ல, தேங்க்யூ. முடிங்கய்யா. கிருஷ்ணா, ஒரு விஷயம் கேட்டேன், செக் பண்ணியா? எல்லாரும் செக் பண்ணிட்டேன்.
அப்படியா? ஆமாப்பா. ஷூரா? ஷூர். எல்லா இடத்துலயும் செக் பண்ணியா? சிட்டி ஃபுல்லா என்கவுண்டர் பண்ணிட்டப்பா. ஓகே. இயே போலீஸ்ல ஹாஸ்பிடல்ல எல்லாம் அன்னைக்கு ஏதாவது ஆக்சிடென்ட் கேஸ் ரிப்போர்ட் ஆயிருக்கான்னு விசாரிக்க சொல்லியிருந்தேன். ஆனா அந்த மாதிரி எதுவுமே ரிப்போர்ட் ஆகல. அது எப்படி? அப்ப அந்த பொண்ணுக்கு என்னாச்சு? ஈ ஒழுங்கா செக் பண்ணானோ இல்லையோ? ஊ முன்னாடி தானே பேசின, நான் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு தானே இருந்தேன். ஐயோ கிருஷ்ணா, அவ்வளவு ஃபாஸ்டா அந்த பொண்ணை இடிச்சிருக்கோம். அவளுக்கு ஒண்ணும் ஆகாம இருந்திருக்கும். ஒருவேளை அவளுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணிருக்கலாம், இல்ல அவளுக்கு பெருசா எதுவும் அடிபட்டு இருக்காது. அப்படியே அவளுக்கு ஒண்ணும் ஆகலனாலும் ஐ ஃபீல் நீ எடுத்த போட்டோஸ்ல என்னமோ இருக்கு. எனக்கு என்னமோ பயமா இருக்கு. இது ஆவி பேய் பிசாசோ இருக்குமோன்னு தோணுது. எதுக்கும் நீ ஜாகிரதையா இருப்பா. ஏயா, இது வரைக்கும் நீ எவ்வளவு போட்டோ எடுத்திருக்கிற? இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம், நீ என்கிட்ட வந்து காட்டுற? அது இல்ல காதர், இந்த போட்டோஸ் எல்லாம் பார்த்தா உங்களுக்கு எதுவும் ஸ்ட்ரேஞ்சா தெரியல. சரி ஓகே, நீ இன்னும் கொஞ்சம் ஆவி படம் பாக்குறியா? இரு காட்டுறேன் பாரு. இது ஆவி, இது ஆவி, இதுவும் ஆவி. இப்போ இந்த ஆவி எங்க இருக்கு தெரியுமா? நாலு கடை தள்ளி எஸ்டிடி பூத் வச்சிருக்கு. நம்பிக்கை இல்லைனா நேரா போய் பார்த்துட்டு வா. பேரு கனகா. இது கனகா, இது கனகா, இதுவும் கனகா. எல்லாமே ஒரே நாளில் எடுத்தது. அப்போ இது பார்த்து என்ன கனகாவை ஆவி தோர்த்ததுன்னு சொல்லுவியா? இது ஏதோ டபுள் எக்ஸ்போசரோ இல்லை அவுட் ஆஃப் ஃபோக்கஸோ? அது எனக்கு தெரியும் கதர். Dear students, everyone is familiar with this place. It is just an ordinary location which we pass by every day. Look at these pictures which is taken of the same place. It shows what a photography can reproduce. In these pictures, the bridge looks nicer, which means the photography does not reproduce reality. And what is concealed and what is revealed, your perspective is critical. And you will have to understand that the photography always does not reveal the reality and the actual thing is different. ஹலோ கிருஷ்ணா, நான் சோனு. ஃபோன் பண்ணப்ப நீ ஏன் ஆன்சர் பண்ணல? இஸ் தேர் எனி ப்ராப்ளம்? இந்த புக்கை பாரு.
ஆவிகள் உண்மையா? இதெல்லாம் நீ நம்புறியா? இல்ல, ஆனா இந்த புக் எடிட்டர் போய் பார்க்கலாம் வா. ம் ம் வில் கோ டுமாரோ. என்னாச்சு? தெரியல, கழுத்து ரொம்ப வலிக்குது. அந்த ஆக்சிடென்ட் ஆனதுல இருந்து இப்படி தான் இருக்கு. அப்ப டாக்டர் போய் பார்க்க வேண்டியது தானே? எதுக்கு இன்னும் பார்க்காம வச்சிட்டு இருக்க? சாதாரண சுலுக்கா இருக்கும். இதுக்கெல்லாம் போய் என் டாக்டர் பார்த்துக்கிட்ட சொன்னா கேட்க மாட்டோம். லேசி ஃபெலோ. இப்ப இந்த பத்திரிக்கை ஆபீஸ்க்கு எதுக்காக கூட்டு போற? ரொம்ப அவசியமா என்ன? நீங்க என்ன ரிப்போர்ட்டர்ஸா? இல்ல, ஸ்டூடண்ட்ஸ். எங்க காலேஜ் நியூஸ் பேப்பருக்காக பார்க்க வந்திருக்கோம். கோஸ்ட் இமேஜஸ்லாம் உண்மை இல்லையா? Did you create them? ஜெய், தொல்காப்பியன் சார் பார்க்க வந்திருக்காங்க. உள்ளே சொல்லு. பத்திரிகையில் வர்றதெல்லாம் உண்மை கிடையாது. பத்திரிகைகள் அதிகமாக விற்கணும், அதான் முக்கியம். அதுக்காக இந்த மாதிரி போட்டோஸ், நியூஸ் இதெல்லாம் பப்ளிஷ் பண்றதுல தப்பு ஒன்றும் இல்லை. ஆனால் எத்தனையோ மக்கள் இதெல்லாம் உண்மை நம்புறாங்க. அவங்களை ஏமாத்துறது ஒன்றும் தப்பு இல்லையா? எங்க வாசகர்களுக்கு காதல் கதை படிக்கிறதுல எல்லாம் ஆர்வம் கிடையாது. அவங்களுக்கு இந்த மாதிரி போட்டோஸ் பார்க்கறதுல தான் ஆர்வம் அதிகம். சோ அவங்க எதை ஆர்வமா கேட்கறாங்களோ அதை நாங்க கொடுக்கறோம். தட்ஸ் இட். அப்போ இது எதுவுமே உண்மை இல்லையா? நான் அப்படி சொல்லலையே. பாருங்க, இது என் பையன் பர்த்டே அன்னைக்கு எடுத்த போட்டோ. இதுல தெரியற உருவம் பாக்குறதுக்கு கிட்டத்தட்ட எங்க அம்மா மாதிரியே தெரியும். ஆனா நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, அந்த போட்டோ எடுக்கும்போது எங்க அம்மா உயிரோட இல்ல. செத்து போனவங்களோட ஆவி சில நேரங்கள்ல அவங்க ரொம்ப விரும்பினவங்க பக்கத்திலேயே இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த போட்டோஸ்லாம் ஒரு சென்சேஷன் கிடையாது, அதில் ஏதோ ஒரு மெசேஜ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த போட்டோ ஆல்பத்தை பாருங்க. நீங்கள் பார்க்குற இந்த போட்டோஸ்லாம் எங்கள் கேமராவில் வெவ்வேறு இடங்களில் எடுக்கப்பட்டது. ஒவ்வொரு ஃபோட்டோஸ்லையும் ஆவியோட இமேஜ் தெரியும். அதை நாங்கள் ரெட் மார்க் பண்ணியிருக்கோம். லுக்கியா, இதில் இன்ட்ரெஸ்டிங் திங் என்னன்னா, எதுக்காக செத்தவங்களோட ஆவி உயிரோடு இருக்கிறவங்களை சந்திக்க வரணும்? அதோட இந்த உருவங்கள் எல்லாம் அந்த போட்டோல இருக்கிறவங்களுக்கு ரிலேட்டடா தான் இருக்கணும். அப்பாவோ, அம்மாவோ, லவ்வராவோ, இல்ல வாழ்க்கையில சந்திச்ச யாரோ ஒருத்தர தான் இருக்கணும். ஆனா இதெல்லாம் எப்படி உண்மை நம்புறது? ஒருவேளை டெவலப்பிங் மிஸ்டேக்காவோ இல்ல அவுட் ஆஃப் ஃபோக்கஸா கூட இருக்கலாம் இல்லையா? சரி, இருக்கலாம். ஆனா போலோரைட் போட்டோலயும் இப்படி உருவம் தெரிஞ்சதுன்னா அதுக்கு என்ன சொல்றீங்க? லுக், போலோராய்டு கேமரா ஏமாத்துவா? போலோராய்டு கேமராவில் ஃபிலிமை லோட் பண்ணுறீங்க, கிளிக் பண்ணுறீங்க, இம்மிடியேட்டாக ஃபோட்டோ வெளியில் வரும். சொல்லுங்கள், இந்த ஃபோட்டோஸ்லாம் எப்படி பொய்யா இருக்க முடியும்? அப்போ இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? அவங்களுக்கு என்ன வேணும்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? தெரியல. ஒருவேளை அவங்களுக்கு என்ன வேணுங்கிறதுக்கான பதில் அந்த ஃபோட்டோலேயே இருக்கலாம்.
ஹலோ, யாரு? நான் கதிர் பேசுறேன். சொல்லுங்க கதிர். ஒரு வெயிட்டான பாட்டு சிங்க இருக்குப்பா, உடனே ஸ்டுடியோக்கு வா. நான் ஒரு அர்ஜென்ட் ஒர்க்க வெளில போயிட்டு இருக்கேன். எதாவது அர்ஜென்ட் ஒர்க்கா? உன் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிற இடம் சொன்னா மட்டும் உடனே போயிடுறேன். பர்சனல் டச் பண்ணாத, இதோ வரேன். எங்கயா? மேல போ. டேய், ஒரு வாட்டி ஃப்ளாஷ் பண்ணு. ஓகேப்பா. தோல் மேல கை போட்டுங்க. அப்படியே இருங்க. ஸ்மைல். தேங்க்யூ. போய் ட்ரெஸ் மாத்திங்க. டேய் சொல்லுப்பா. இவங்களை ட்ரையல் ரூம் கூப்பிட்டு போ. வாங்க சார். ஒரு நிமிஷம் இறங்குங்க. இப்ப நில்லுங்க. ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸா வர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா ரீசெண்டா? அப்படிலாம் எதுவும் இல்லை டாக்டர். எவ்வளவு நாளா இருக்கு இந்த பெயின்? கொஞ்ச நாளா தான். ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆச்சு, அதுல இருந்து இந்த பெயின் இருக்கு. ஆக்சிடென்டா? உங்க எக்ஸ்ரே எல்லாம் நார்மலா தான் இருக்கு, கவலைப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. ஆனா இப்பெல்லாம் வலி ரொம்ப சிவியரா இருக்கு டாக்டர். ஒருவேளை வொர்க் ஸ்டெயினா இருக்கலாம். இந்த மெடிசன்ஸ் ட்ரை பண்ணுங்க. மிஸ்டர் கிருஷ்ணா. யா? இந்த மெடிசன்ஸ் ரெண்டு வாரத்துக்கு கண்டினியூ பண்ணணும். 18 தேதி திரும்பி வரணும். பொறுக்கி. எக்ஸ்கியூஸ் மீ. என்ன? இல்ல, ஒண்ணும் இல்ல. ஃப்ராட். எச்ச பொறுக்கி. இது பார்ப்பதற்கு அரிதான காட்சி. ஆண் வெட்டிக்கிளிகளுக்கு காம உணர்வு ஏற்படும் போது பெண் வெட்டிக்கிளிகளை 100 மீட்டர் தூரத்திலேயே இனம் கண்டுகொள்கிறது. பிறகு ஆண் வெட்டிக்கிளிகள் மிகவும் கவனமாக பெண் வெட்டிக்கிளிகளை நெருங்கி அதன் வயிற்று பகுதியின் மேல் ஏறிக்கொள்கிறது. அதன் பின் இரண்டும் இனச்சேர்க்கையில் ஈடுபடுகின்றன. அப்போது பெண் வெட்டுக்கிளியின் செயல்கள் நம்மை அதிர்ச்சி அடைய வைக்கின்றன. அதாவது இவைகளின் இனச்சேர்க்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போதே பெண் வெட்டுக்கிளி ஆண் வெட்டுக்கிளியின் தலையை மெதுவாக உண்ணத் தொடங்கி அதை தன் உணவாக மாற்றிக்கொள்கிறது. இதனால் அந்த ஆண் வெட்டுக்கிளி பரிதாபகரமாக இறந்து விடுகிறது.
யாரு? ஏய் யார் அது? டேய் சரா, என்னடாச்சு உனக்கு? ஏண்டா இப்படி இருக்க? சொல்லுடா. டேய் கிருஷ்ணா, நான் சாக போறேன்டா. டேய் என்னடா, என்னாச்சு உனக்கு? ஏண்டா இப்படி பேசுற? டேய் கிருஷ்ணா, அந்த அந்த போட்டோ எங்கடா? எந்த போட்டோஸ்டா? பைத்தியமா நீ? குடிச்சிருக்கியா? அந்த போட்டோஸ் எங்கடா வச்சிருக்க? எந்த போட்டோஸ்டா? ஹேய், அவ போட்டோஸ் எங்கிட்ட குடுறா. ஏய் ரிலாக்ஸ். எந்த போட்டோஸ்டா? ஏய் அந்த தப்புக்கு ஞாபகம் இல்ல? டேய் சாரா கொஞ்சம் அமைதியா போடாங்க. உன் வைஃப் கிட்ட சொன்னாதான் நீ சரி வருவ. தண்ணி அடிச்சுட்டு வந்து தாலியா இருக்கிறான். புக்ஸ் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. ஹேய், இன்னும் கழுத்து வலி போலையா? போல. டேக் இட் ஈஸி. ரொம்ப வர்க் பண்ணிருப்ப. மெடிசன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு தானே இருக்க?
இதான் நான் வெளியில இருந்து போட்டோ எடுத்த ஜன்னல். இப்ப எங்கேயும் போட்டோ எடுத்து பார்க்கலாம். சரவணா, டே கதவு தரடா. சரா, எங்க இருக்க?
sign, please. Sir, what are you doing? அவர் மனசுல ஏதோ ஒன்று உறுத்துக்கிட்டே இருந்துச்சு. அது என்னன்னு தெரியுமா? நீங்க எல்லாம் என்ன பண்ணீங்க? என்ன சொல்றீங்க? ஆமா, அப்படி இல்லனா ஏன் இப்படி ஒவ்வொருத்தரா இறந்து போறோம்? யாரெல்லாம்? உங்களோட மத்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ். என்ன ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ்? அருணும் சுந்தரும். உங்களுக்கு தெரியாதா? அவங்களும் இதே மாதிரி தானே மும்பையில மாடியில இருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அதிகமா பேச மாட்டா, பழக மாட்டா. அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸ்னு யாரும் பர்டிகுலராக கிடையாது. நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் அவளை ஒரு மாதிரி பார்த்தோம். பட் நாள்பட எனக்கு அவன் மேலே பரிதாபம் வந்துச்சு. அதுக்கப்புறம் நந்தினியும் நானும் க்ளோஸாக பழக ஆரம்பித்தோம். ஆனால் அதை நான் யார்கிட்டையும் சொல்லலை. எங்கள் ரிலேஷன்ஷிப்பை நான் சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணேன். அவள் என்னை ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். Thank you.
அப்புறம் ஒரு நாள் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவளை நான் அவாய்ட் பண்ண ஆரம்பித்தேன். சடனாக அவள் காலேஜ் விட்டே போயிட்டான். அவள் உன்னை தானே நம்பினா, நீ எப்படி அவள் லைஃப்பில் அவங்கள இன்டர்ஃபியர் பண்ண விடலாம்? எனக்கு எப்படி தெரியும் இப்படிலாம் நடக்கும்னு? இப்போ அவங்க எல்லாம் இறந்துட்டாங்க. அடுத்து நானும் சாக போகிறேன் இல்லையா? நந்தினியை பற்றி நான் உங்ககிட்ட மறைச்சதுனால நீ என்னை வெறுத்துற மாட்டல சோனு? இல்லை, நான் ஒன்றும் தப்பான எண்ணத்துலாம் அதை பற்றி மறைக்கணும்னு நினைக்கல. நானே அதை பற்றி கம்ப்ளீட்டாக மறக்கணும்னு நினைக்கிறேன். அதான் உங்ககிட்ட சொல்ல சோனு, என்னை தப்பாக எடுத்துக்காத ப்ளீஸ். இல்லை, எடுத்துக்கல. ஆனா நீ என்கிட்ட சொல்லிருக்கலாம். சரி, இப்ப அதே நினைச்சிட்டு இருக்காத, தூங்க. ஒவ்வொரு மனுஷனுக்கும் தப்பு பண்ணதுக்கு அப்புறமும் ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்னா திருப்பி வந்து தப்பு பண்ணாம இருக்கலாம். ஆனா யாருக்கும் அப்படி ஒரு சான்ஸ் கிடைக்கிறது இல்லைல்ல. கிருஷ்ணா, ஏன் இப்ப தேவையில்லாம என்னென்னவோ பேசுற? அது இல்லை சோனு, அவ இப்போ என்ன பண்ணிட்டு இருப்பான்னு நினைக்கிற? அவளுக்கு ஒருவேளை ஏதாவது ஆயிருக்குமோ? அவ அட்ரஸ் உங்ககிட்ட இருக்குல்ல, நாளைக்கு அவ ஊருக்கு போய் பார்ப்போம். இப்ப தூங்க.
Krishna, what's bothering you? Ye epdi vandiya vegama odra? Krishna, yena chuduke? നന്ദിനി നിവാസ്, ഇത് മുടപ്പല്ലൂര് നമ്മുടെ കാവിന്റെ അടുത്താണ്. സാറിന് ഒരു കാര്യം ചെയ്യും. എന്താ ഇത്? നന്ദിനി വീട് തന്നെ. നിങ്ങൾ ആരാണ്? നാങ്ക നന്ദിനിയുടെ ഫ്രണ്ട്സ്. ഓ, നന്ദിനിയുടെ കൂട്ടുകാരാണോ? വരൂ വരൂ. നീ വെള്ളം കുടിക്കൂ. ചെന്നൈയിൽ നിന്ന് വന്നതാണോ? എപ്പോഴാ വന്നത്? എനിക്ക് മോർണിംഗ്. മാം, നന്ദിനെ പറ്റി ഉങ്ങക്കിട്ട് കേക്കലാണ് വന്നിരിക്കും. ഓ, നന്ദിനിക്ക് അത്ര സുഖമില്ല. മുകളിൽ ഉറങ്ങുന്നു. വിളിക്കട്ടെ. നന്ദിനിയെ കാണാൻ ഇതുവരെ കൂട്ടുകാരും വന്നിട്ടില്ല. നിങ്ങൾ വന്നു എന്ന് പറഞ്ഞാ വലിയ സന്തോഷാവും. ഞാൻ ഭക്ഷണം ഉണ്ടാക്കാൻ പോവാ. നിങ്ങള് ഊണ് കഴിച്ചിട്ട് പിന്നെ പോവാം. എന്താ, എവിടെയും പോവരുതേ, ഞാൻ ഇപ്പൊ വരാം. നന്ദിനി, നിന്റെ കൂട്ടുകാരൊക്കെ വന്നിരിക്കുന്നു. നീ ഇനി ഉറങ്ങാണോ? എണീറ്റേ, എനിക്ക് താഴേക്ക് വാ. കൃഷ്ണ, എങ്ങ പോരെ?
ஆண்டி, நந்தினிக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்ல முடியுமா? அவங்கள ஏன் இப்படி வீட்டுக்கு பின்னாடியே புதைச்சிட்டீங்க? பட்டில்ல, என் மோளே இவிட நின்னு கொண்டு போவான் பட்டில்ல. நீங்க நம்புவீங்களான்னு தெரியல, ஆனா இந்த போட்டோஸ் கொஞ்சம் பாருங்க பிளீஸ். இது நந்தினி படிச்ச காலேஜ்ல எடுத்த போட்டோஸ். அவ காலேஜ்ல படிக்கும்போது போன வந்த இடங்கள்ல இதெல்லாம் இந்த போட்டோஸ்ல தெரியற உருவெல்லாம் அவளா இருக்குமோன்னு தோணுது. நந்தினியோட ஆவி அமைதி இல்லாம அலையுதுன்னு நினைக்கிறேன். എന്തിനാണ് കോളേജ് പാതിയിൽ നിർത്തിയത്? നിങ്ങൾക്കറിയാമോ? ആന്റി, നന്ദിനി ഉടമ്പ എരിക്കണോ, അപ്പതാ ആവി അമേദിയാകും. അതുക്ക് പണ്ണ വേണ്ടിയ സടങ്ക സീക്രം പണ്ണുങ്ക ആന്റി, പ്ലീസ്. നന്ദിനിക്ക് 10 വയസ്സായിരിക്കുമ്പോഴേ അവളുടെ അച്ഛൻ മരിച്ചുപോയി. ഇന്ന് ഊരില് അവങ്ങൾക്ക് ഹോസ്പിറ്റൽ, എസ്റ്റേറ്റ് എന്ന് നിറയെ പ്രോപ്പർട്ടി ഉണ്ട്. ഇരുന്നും നന്ദിനിയുടെ അച്ഛൻ ഇറന്നതിനപ്പുറം അവളുടെ അമ്മ ഇന്ന് ഊരിലെ ആരുടെ കൂടെയും പേശരുതുമില്ല, പഴകരുതുമില്ല. നന്ദിനി പഠിപ്പ് പാതിയിൽ വിട്ടിട്ട് വന്നുവെന്ന് എല്ലാവർക്കും തെരിയും. പക്ഷേ ഏ എതുക്കെന്ന് ആർക്കും തെരിയാതെ അവളും ചൊല്ലല. ചെന്നൈയിൽ അവൾക്ക് ഏതോ ഒന്ന് നടന്നിരിക്കണം. ഒരു നാൾ നന്ദിനി അവളുടെ വീട്ടു മാടി നിന്ന് കുതിച്ച് തർക്കൊല പണിട്ട. അവ കാര്യത്തുക്കാക ഊരെ തിരണ്ടു പോണോ? പക്ഷേ നന്ദിനിയുടെ അമ്മ ആരെയും വരവേണ്ടാമെന്ന് ചൊല്ലിട്ടാങ്ക. ആനാ ഇവളവ് നാളെ ഉടമ്പ എരിക്കാമ വീട്ടിലേ പുതച്ചു വെച്ചിരുന്നാങ്കങ്കിറ വിഷയം ഇപ്പത്താ ഞങ്ങൾക്കേ അറിയും. ഇരുന്നാലും ഇതുവരെയും ഞങ്ങളുടെ ഊരില് ഏതൊരു അസംഭാവിതവും നടന്നിട്ടില്ല. என்ன தூக்கம் வரலையா? நீ அவளை மனசார லவ் பண்ணியா கிருஷ்ணா? பண்ண ட்ரை பண்ண, ஆனா எனக்கு
அவ மேல பரிதாபம் மட்டும்தான் இருந்தது. அவ என்ன உண்மையாவே லவ் பண்ணிருக்க, அத நினைக்கும் போதுதான் எனக்கே மேல கோபமா வருது. அவ ரிலேஷன்ஷிப் நான் பிரேக் பண்ணதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. அதான் இப்ப இவ்வளவு விஷயத்துக்கும் காரணம். என் உயிர் போனாதான் இந்த பிரச்சனை எல்லாம் முடியும்னா நான் சாகிறதுக்கும் ரெடி. இதைக்கு இப்ப நீ சாகிறத பத்தி எல்லாம் பேசுற, இப்பதான் கிட்டத்தட்ட எல்லாம் முடிஞ்சு போச்சுல்ல. இல்ல சோனு, நான் சாகிற வரைக்கும் இந்த பிரச்சனை முடியாது. அவ ஆவி என்ன துரத்திக்கிட்டேதான் இருக்கும். கிருஷ்ணா தேவையில்ல, அதெல்லாம் பேசாத. இவ்வளவு தூரம் அவளுக்காக தானே வந்திருக்கோம். அது அவளுக்கு புரியும். உன்னை ஷுவரா மன்னிச்சிருவா. I'm sorry சோனு, என்னால உனக்கு தான் தேவையில்லாத கஷ்டம். என்ன நடந்தாலும் நீ மட்டும் என்ன விட்டு போயிடாது சோனு. Please சோனு. என்ன விட்டுட்டு போன சொல்லுடா, என்ன லவ் பண்ணியா இல்லையா?
நேத்து நைட் உனக்கு என்னாச்சு? ஏன் இப்படி உனக்கு அடிபட்டுச்சு? கிருஷ்ணா, நான் சோனு. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ், பயப்படாத கிருஷ்ணா, இனிமே உனக்கு ஒண்ணு ஆகாது. பஞ்சாயத்து தலைவர் சொன்னாரு, இன்னைக்கு காலையில 11 o'clock நந்தினியோட உடம்ப எரிக்க போறாங்களாம். எல்லாம் முடிஞ்சிருச்சு. இட்ஸ் ஓவர். ஹாய் சோனு. ஹாய் கதிர். இன்னைக்கு நான் நீ பிரிண்ட் வாங்க வந்திருக்கிற கிருஷ்ணா எங்க? அவன் கொஞ்சம் பிஸி, அதான் நான் வந்திருக்கேன். வெரி குட் வெரி குட். அவன் அப்படியே பிஸியாவே இருக்க சொல்லு, அப்போதானே நீ அடிக்கடி வருவ. இந்த உன் பிரிண்ட். ஓகே. அப்படி என்னதான் இருக்கு அந்த போட்டோல, நானும் பாக்குறேன். சோனு, இந்த போட்டோ, இந்த போட்டோல எனி ப்ராப்ளம்? இந்த போட்டோல இதுல நீ கொஞ்சம் குண்டா இருக்க. ஆமா, நானும் கிருஷ்ணாவும் கேரளா போயிருந்தப்ப எடுத்தது. அதான் அப்படி ஜாலியா. ஓ ரைட், சரி சரி. ஓகே, தேங்க் யூ, பாய். இது கிருஷ்ணாவோடது, பழைய கேமரால இருந்த பிலிம். இதையும் அப்படியே இப்போ பிரிண்ட் போட்டு கொடுத்துருங்க. ஓகே, ஆனா 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணனும் இங்கேயே. ஓகே, அப்போ வெயிட் பண்ணு.
ஹலோ தெரியும் சோனு. ஏய் மச்சான், இப்படி அவள ஒரு போட்டோ எடுறா. போட்டோ எடுறா என்னடா? நான் உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் சொல்றேன், எடுறா. ஏய் எடுறாங்கற, அப்பதான் நான் வெளியில போய் ஓட மாட்டா. எடுறா. என்னைக்கு மன்னிச்சதுல அப்ப நான் யங் அண்ட் ஸ்டூபிட். நான் போதுமான அளவுக்கு எல்லாத்தையும் கேட்டாச்சு கிருஷ்ணா. சோனு ப்ளீஸ் போத. சோனு நந்தினி வெல்லவா, எங்கே இருக்கிற? நீ என்ன ரொம்ப காதலிச்சல, ரொம்ப உனக்கு என்ன பிடிக்குமா? வாடி வா, நம்ம சாவலே ஒன்னா இருப்போம். வா
வெள்ள வாடி கோயா எங்கடி வா வா சோனதா இப்ப போயிட்டா இல்ல உன்ன ஏன் ஒளிஞ்சிட்டு இருக்க இரு உன்னை இப்ப பிடிக்கலண்டி இரு Thank you.
ராமன் கழுத்தில் இருக்கும் பாம்பின் பெயர் சிவி. இவன் சாகும் வரை அவன் கழுத்தின் மேல் காத்திருப்பாள் இந்த நந்தினி.